கோயம்புத்தூர் ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை வழங்கும் ஆசீர்வாதமான நேரம். கோவை சின்ன வேடம்பட்டியில் துதி ஸ்தோத்திர கூட்டம் இம்மாதம் 18-12-2019 புதன்கிழமை மாலை 5 மணிக்கு மேல் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை, 40-1 சக்தி நகர், சின்ன வேடம்பட்டி, கோவை 6. சிறப்பு தேவ செய்தியாள் பாஸ்டர் லூகா சேகர், சென்னை. அன்பானவர்களே, இந்த கூட்டத்தில் அனைவரும் பங்கு பெற்று தெய்வீக ஆசீர்வாதத்தையும் மெய் சமாதானத்தையும் விடுதலையும் பெற்றுக் கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் 8-2-2-0-3-3-7-5-5-5. ஆனா இந்த சிறிய என்ன பண்ணா, உண்மையை சொன்னான். ஏன் என்று சொன்னா, அதுக்கு ஆண்டவர் பாருங்க அவங்க அர்த்தத்தை விடாரு. அதற்கு அந்த சிறிய, எனக்கு புருஷன் இல்லை என்றால், இயேசு அவளை நோக்கி, நீ எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான், எப்படி என்று 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவன், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் புருஷன் அல்ல, இதை உள்ளபடியே சொன்னாய் என்றார். அல்லேலூயா. அப்ப அவளுடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு அலங்கோலமான ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. 5 புருஷன் இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க, இப்போ ஒருத்த கூட இருக்கிறார். அதனால அவன் என்ன சொல்றாரு, எனக்கு புருஷன் இல்லை அப்படிங்கிறான். நீ கரெக்டா தான் சொன்ன, இதுக்கு முன்னாடி 5 புருஷன் உனக்கு இருந்தாங்க, ஆனா இப்ப நீ புருஷன் இல்லைங்கிறது உண்மையை தான் சொன்னாங்கிறான். உடனே அந்த சிறிக்கு என்னாச்சு, வாழ்க்கையை இப்படியே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது குடத்தை எடுத்து தண்ணியை போல வந்து அந்த சிறி அப்படியே மண்பாட்டை அந்த இடத்துல வச்சு விட்டு நேரம் ஊருக்குள்ள போயிட்டான். ஊருக்குள்ள போய் என்ன சொன்னாரான், என் வாழ்க்கையை அப்படியே ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களை தான் திரட்டிட்டு வந்து ஏசுகிட்ட விட்டாங்க. அல்லேலூயா. இப்போ அந்த மண்பாண்டம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இப்போ நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த ஸ்திரீ அந்த மண்பாண்டத்தை விட்டுட்டு அவன் நேரம் ஊருக்குள்ள போய், என் வாழ்க்கையை அப்படியே ஒருத்தர் சொல்றாரு, நடக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றாரு என்று சொல்லி ஊர் அனைவரும் திரட்டி இயேசுவை பார்க்க வந்தாங்க. ஆனா யூதர் சமையலாளர்களுக்கு சம்பந்தம் கலக்க மாட்டாங்க, எதையும் தொட மாட்டாங்க, எதுவும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க, ஒரு தீட்டா அசுத்தமா நினைப்பாங்க. ஆனா அந்த ஸ்திரீ இப்ப பாருங்க, என் வாழ்க்கையில அப்படியே நடந்தது அப்படின்னு சொல்றாரு என்று சொல்லி போய் அனைவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார். எல்லா வீடுகளையும் போய் கூட்டிருப்பாரு. அனுமதித்த கரெக்டா அவர் போய் அங்க உட்கார்ந்து இருக்காரு. அல்லேலூயா.
இப்போ உங்க மூலமா எத்தனை குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கு, உங்க மூலமா எத்தனை ஊர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கு, உங்க மூலமா எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கீங்க, உங்க மூலமா எத்தனை பேருக்கு ஆண்டவர் எனக்கு அப்பறம் அற்புதம் செஞ்ச, ஆண்டவர் என்னை பாதுகாத்தா, என்னை ரட்சித்தா, எனக்கு நான் பாவத்துல இருந்தேன், அசுத்தத்துல இருந்தேன், பிரச்சனையில இருந்தேன், போராட்டத்துல இருந்தேன், கடன் பிரச்சனையில இருந்தேன், ஆண்டவர் என்னை விடுவித்தார் என்று சொல்லி எத்தனை பேருக்கு சாட்சி சொல்லி எத்தனை பேர் நம்ம ஆலயத்தை கூட்டு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேரை நம்ம கூட்டு வந்திருக்கிறோம். அந்த ஜீவ தண்ணீரை நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது சோர்வு உங்களுக்கு இருக்காது, களைப்பு இருக்காது, உங்க சரீரத்துல வியாதி இருக்காது, போராட்டம் இருக்காது, எல்லாம் மாறிடும். அதான் அந்த ஜீவ தண்ணீர். நான் கொடுக்கிற தண்ணீரோ நித்திய நித்திய காலமாய் ஊறுகிற நீரூற்று போல உடம்புல ஊறிக்கொண்டிருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த நீரூற்று நமக்குள்ள ஊறணும். எப்படி ஒரு மோருக்கு ஒரு ஒரு பாலில் மோரை தயிர் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உரம் மோர் மாதிரி கொஞ்சம் தான் ஊற்றுவாங்க. அந்த கொஞ்சமா ஊத்தையில அதை எப்படி பாருங்க, எடுக்க எடுக்க அது என்னாகும், வந்துகிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். ஊத்த எடுக்க ஊத்த எடுக்க அது பாருங்க, அது வத்தவே வத்தாது. நான் அந்த செய்தி எடுக்கும்போது எனக்கு டக்குன்னு மைண்ட்ல அதான் ஞாபகம் வந்துச்சு. அல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள என்ன ஊறணும், ஜீவ ஊற்று ஊறணும். அந்த ஜீவ ஊற்று உங்களுக்குள்ள இருந்து புறப்படும், அந்த ஜீவ ஊற்று உங்களுக்குள்ள இருந்து எழும்பும், அந்த ஜீவ ஊற்று உங்களுக்குள்ள ஊறுகிறபடினால, அந்த ஜீவ ஊற்றியாகிய கிறிஸ்து உங்களுக்குள்ள ஊறிக்கொண்டு இருக்கிறபடினால பலவீனம் வராது, சோர்வு வராது, குடும்பத்துல பிரச்சனை வராது, வந்தாலும் எதுவும் உங்களை மேற்கொள்ள முடியாது. கிறிஸ்து ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள ஊறிக்கொண்டிருக்கிறார், ஊற்ற உங்களுக்குள்ள ஊறிக்கொண்டிருக்கிறார். இந்த தண்ணீரை குடிக்கிறவன் என்னைக்குமே பிழைப்பான், என்னைக்கு நித்திய நித்திய காலமாய் அவனுக்குள்ள ஊறுகிற ஜீவ ஊற்றா இருக்கிறது. ஆனா இந்த உலகத்தின் தண்ணியை குடிக்கிறவனுக்கு தாகம் இருக்கும். அதான் கிணறு காட்டி ஆண்டவர் சொன்னாரு, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் நிக்காது, தாகம் மறுபடியும் வரதான் செய்யும். ஆனா நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு நித்திய நித்திய காலமாய் ஊறுகிற நீர் ஊற்றா இருக்கும், ஜீவ தண்ணீர். அல்லேலூயா. அந்த ஜீவ தண்ணீர் பாருங்க, ஜீவ தண்ணீர், அந்த ஜீவ தண்ணீர் உங்களுக்குள்ள இருந்து புறப்படும் பொழுது, அந்த ஜீவ தண்ணீர் உங்களுக்குள்ள ஊறிக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு சோர்வு வராது. நல்லா ஜெபிப்பீங்க, ஆண்டவரை தேடுவீங்க, நல்ல வாஞ்சையா இருப்பீங்க, அவருடைய வேதத்துல தியானமா இருப்பீங்க, கர்த்தர் அழகா ஆராதிப்பீங்க. அல்லேலூயா. அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாஞ்சை ஏக்கம் இருந்துச்சுன்னா இந்த மாதத்துல என்ன வாக்குத்தத்தை வாஸ்தம், உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தலையாய் பலன் வரும். அல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி உங்க குடும்பத்து மேல, உங்க திருச்சவங்க நம்ம திருச்சவங்க மேல, உங்க பிள்ளைகள் வாழ்க்கை மேல, உங்களுடைய தொழில் மேல நித்திய மகிழ்ச்சி இருக்கும், கலக்கம் இருக்காது, வேதனை இருக்காது, உங்களுக்குள்ள ஊறுகிற அந்த ஜீவ ஊற்ற மாதிரி. அல்லேலூயா. பாருங்க 28 சொல்லுது, அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய்விட்டாள். அந்த குடத்துக்கு அடையாளமா குயவன் கையில் களிமண் போல, குயவனாகிய இயேசு, களிமண்ணாகிய நம்ம. இப்ப அந்த களிமண்ணை எப்படி ஆண்டவர் அந்த மண்பாண்டத்தை கொடுத்துட்டு போனதுனால எப்படி ஆகிட்டாரு, நல்ல வடிவம் வச்சு ஊரவே திரட்டும்படியா, ஊருக்கெல்லாம் ரட்சிப்பு கிடைக்கும்படியா, சாப தீட்டு அசுத்தங்கள்லாம் நீங்கும்படியா ஒரு அருமையான காரியத்தை தேவன் செய்திருக்கிறார் அந்த சமாரியா பெண்ணின் மூலியமாக. அல்லேலூயா. அந்த ஒரே ஒரு பெண்ணின் மூலியமாக பாருங்க, அந்த ஊர்ல இருக்க அந்த நாட்டுல இருக்கிற அத்தனை தீட்டுகளும் சாபங்களும் மாறுபடி தேவன் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ உங்க மண்பாண்டத்துக்கு அடையாளமாக உங்களை நீங்க இயேசு கிட்ட கொடுங்க. உங்களை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களை அழகா வரைய ஆரம்பிச்சிருவாரு. உங்களை நீங்க அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தா உங்களை நல்லா உருவாக்க ஆரம்பிச்சிருவாரு. உங்களை நீங்க அவர்கிட்ட கொடுக்கும்போது, உங்க தொழிலை இயேசு கிட்ட கொடுக்கும்போது, உங்க பிள்ளைகள் வாழ்க்கை இயேசு கிட்ட கொடுக்கும்போது, உங்களை நீங்க இயேசு கிட்ட அர்ப்பணிக்கும் பொழுது அழகா அவர் வந்து வரைய ஆரம்பிச்சிருவாரு. ஏன் என்று சொன்னா ஜீவ தண்ணீர் அவர் வந்து குடத்தை, அந்த மண்பாண்டத்தில் இருக்கிற எல்லா அசுத்தங்களும், இந்த சரீரத்தில் இருக்கிற எல்லா சிந்தனைகளும் வர எல்லா அசுத்தங்களும் நீக்கி போட்டு விட்டு அழகாய் பரிசுத்த ஆவியானவர் அந்த சரீரத்துக்குள்ள இறங்கும் பொழுது அது அழகாய் ஊறுகிற நித்திய ஜீவனாய் ஊறுகிற ஜீவ ஊற்றாய் அதை மாற்றிடுவார். அல்லேலூயா. 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 எதுக்கு பயப்படாம வாழலாம். இப்போ டிரைவிங் ஸ்கூல் எல்லாம் போனீங்க என்று சொன்னா ஃபர்ஸ்ட் இப்போ வண்டி இதுக்கு முன்னாடி நீங்க ஓட்டிருக்க மாட்டீங்க. அப்போ புதுசா வண்டி பழகுறவங்க ஃபர்ஸ்ட் இப்போ டிரைவிங் ஸ்கூல் போவாங்க. அப்போ டிரைவிங் ஸ்கூல் போன உடனே என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேரிங்க உட்காந்து கீழே என்ன இருக்கும், ஆக்சிலேட்டர் இருக்கும், கிளச் இருக்கும், பிரேக் இருக்கும், இதுல கால் அப்படி வச்சுக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனா வண்டி ஓட்டும் பொழுது புதுசா படுத்தவங்க வண்டி அப்படி ஓட்டிடுவாங்களா, ஓட்ட முடியாது, ஆனா பயப்படுவாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல உள்ளவருக்கு அதே மாதிரி அந்த டிரைவிங் ஸ்கூல் வண்டிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பக்கத்துல இன்னொரு இடம்
சைடு அதே கிளச்சு அதே ஆக்சிலேட்டர் அதே பிரேக் இருக்கும். நம்ம எப்படிதான் வண்டியை பாஸ்டா அவசரப்பட்டு அமுத்தினாலும் வண்டி போகாது. எப்படிதான் வந்து பிரேக்கப்பட்டு நுப்பாட்டினாலும் நுப்பாட்ட முடியாது. ஆக்சிடென்ட் வந்து கூட்டினாலும் கூட்ட முடியாது. ஏன் சொன்னா கண்ட்ரோல் எல்லாமே அருகாமையில் இருக்கிற ஒரு கையில இருக்கு. நம்ம நல்லா பழகுறது வரைக்கும், நம்ம நல்லா டிரைவிங் கற்றுக்கொள்ளது வரைக்கும் நான் அது அந்த அந்த கண்ட்ரோல் எல்லாமே யார் வச்சிருக்கா, அவங்க காலுக்குள்ள வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம வந்து விதிக்கிறோமா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஆனா அதே மாதிரி அங்கேயும் இருக்கும். ஆனா கண்ட்ரோல் எல்லாம் அவங்க கிட்ட தான் இருக்கும். ஓரளவு படிச்சு ஒரு 10 நாள் ஆயிடுச்சு 20 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா படிச்சு வர்றப்ப அது என்ன ஆகும், கண்ட்ரோல் அப்படி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நிப்பா விட்டுருவாங்க. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார், கண்ட்ரோல் பண்ணிக்கிறார். உங்க வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணிக்கிறவர், உங்க தொழிலை கண்ட்ரோல் பண்ணிக்கிறவர், உங்க பிள்ளைகள் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணிக்கிறவர், உங்க திருச்சபையை கண்ட்ரோல் பண்ணிக்கிறவர், நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறவர். ஆனா அந்த கண்ட்ரோல் பண்ணிக்கிற இயேசு உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா பயப்பட மாட்டீங்க, தைரியமா இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு பயம் இருக்கும். ஏன்னு சொன்னா இடிச்சிருவோமோ, இங்கிட்டு திருப்பி எங்கிட்ட வந்து வளைஞ்சிருமோ, இல்ல இங்கிட்டு போக இங்கிட்ட வண்டியில முட்டிடுவோமோ சொன்னா உங்களுக்கு பயம் இருக்கும். ஆனா அந்த பயம் உங்களுக்கு அந்த அறியாமையில வர பயம். எப்படின்னா எல்லாமே இங்க தானே இருக்கு, அப்பயா நம்ம கிட்ட நமக்கு பயம் இல்லையே. ஆனா இப்ப அவன் டிரைவிங் ஸ்கூல் சொல்லிக் கொடுக்குறவன் நீங்க தப்பா ஓட்டினீங்கன்னா அவன் அப்படியே விட மாட்டான், மண்டையில ஒரு கொட்டு கொட்டுவான். இதெல்லாம் எதுக்கு என்று சொன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம ஆண்டவர்கள் நல்லா ஒரு தொழிலை கொடுத்துப்பாரு, நல்லா குடும்பத்தை கொடுத்தாரு, மனைவி பிள்ளைகளை கொடுத்துப்பாரு, சந்தோஷமா நம்ம ஆராதிக்கணும், சந்தோஷமா அவரை தேடணும். நம்ம தேடாம நம்ம புத்தி மாறும்பொழுது இயேசு இப்படிதான் லைட்டா கொட்டிக்கிட்டு இருப்பாரு. அவர் இப்படிதான் வந்து சில நேரத்தில் அப்படி நறுக்கி விட்டுட்டு இருப்பாரு. சில நேரம் இப்படிதான் வந்து இப்படி பாப்பா நான் அங்கிட்டு போறேன், அங்கிட்டு போனேன்னா ஆபத்து இருக்கு, இங்கிட்டு வாங்கி சொல்லி ஒருத்தர் தட்டி விடுவாரு. அந்த தட்டும் பொழுது கொட்டும் பொழுது கிள்ளும் பொழுது வேதனை நமக்கு வரும். அந்த வேதனை எதுக்கு வருது என்று சொன்னா சரியான பாதையில நம்மளை நடத்துவதற்காக. அல்லேலூயா. பிரேக்கு ஆக்சிடென்ட் கியர் எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்கு. அவர் கண்ட்ரோல் பண்ணி நம்மளை நடத்துவாரு. நம்ம வழி தப்பி போகையில கொட்டு விழுவோம். அதான் வேதனை, அதான் வழி, அதான் சுமை, அதான் வியாதி, அதான் அந்த போராட்டம். அந்த போராட்டம் எல்லாம் நீங்கும் படிக்க எப்படி பண்ணுவாரா, அழகா கொண்டு வந்து உருவாக்கி இப்ப பாருங்க அழகா வண்டி ஓட்டுறாரு. அல்லேலூயா. டிரைவிங் ஸ்கூல் போய் வண்டி படிச்சவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். அல்லேலூயா. ஆனா அந்த மாதிரி அப்ப படிக்கல அதெல்லாம் தெரியும். அப்ப அந்த கண்ட்ரோல் நம்ம சரீரத்துல முழு கண்ட்ரோலும் இருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க தெரியுதா, தெரியாது. அதே போலதான் தெரியாது. இயேசு வாழ்க்கை நடத்துறது உங்களுக்கு தெரியாது. ஆனா ஆவியில உணர்ந்து பாத்தீங்கன்னா தெரியும். 5 விரல் போட்டிருக்கீங்க. ஏன்னு அவங்க கண்ணு திறக்கப்படும். அல்லேலூயா. கோவை சின்ன வேடம்பட்டியில் துதி ஸ்தோத்திர கூட்டம் இம்மாதம் 18-12-2019 புதன்கிழமை மாலை 5 மணிக்கு மேல் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை, 40-1 சக்தி நகர், சின்ன வேடம்பட்டி, கோவை 6. சிறப்பு தேவ செய்தியாள் பாஸ்டர் லூக்கா சேகர், சென்னை. அன்பானவர்களே, இந்த கூட்டத்தில் அனைவரும் பங்கு பெற்று தெய்வீக ஆசீர்வாதத்தையும் மெய் சமாதானத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் 8-2-2-0-3-3-7-5-5-5. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை, எண் 40-1 சக்தி நகர், சின்னவேடம்பட்டி, கோயம்புத்தூர், 6-41-0-49. செல்போன் 8-2-2-0-3-3-7-5-5-5. அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, எங்களுடைய ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையின் தொலைக்காட்சி ஊழியங்கள் தமிழன் தொலைக்காட்சியில் திங்கட்கிழமை தோறும் காலை 7:30 முதல் 7:45 வரையிலும், வியாழக்கிழமை தோறும் மாலை 7:00 முதல் 7:15 வரையிலும் ஒளிபரப்பாகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கேளுங்கள், கேட்டு பயனடையுங்கள்.